गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे और 12th स्टैंडर्ड चैप्टर नेम थ्योरी ऑफ इक्वेशंस एक्सरसाइज 3.1 थर्ड सम इफ़ आल्फा कमा बीटा कमा गामा आर द रूट्स ऑफ द क्यूबिक इक्वेशंस एक्स पावर 3 प्लस 2 एक्स स्क्वायर प्लस 3 एक्स प्लस 4 इक्वल टू 0 फॉर्म ए क्यूबिक इक्वेशंस हुज रूट्स आर 2 आल्फा 2 बीटा 2 गामा सॉल्यूशंस लेट கொடுத்துக்க இன்ஃபர்மேஷனில் ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய ரூட்ஸுடைய க்யூபிக் இக்குவேஷன் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அப்போ இந்த ரூட்ஸோட இக்குவேஷன் என்னவாக இருக்குங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துக்க இன்ஃபர்மேஷன் க்யூபிக் இக்குவேஷன் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. நான் இதை எப்படி எடிட் பண்ணி கேட்டேன்னா சேம் தான், எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. பிக்கு வேல்யூ ஈக்குவல் டு சிக்கு வேல்யூ ஈக்குவல் டு டி ஈக்குவல் நான் அப்படி நேராக ரைட் பண்ணிக்கிறேன். பி ஈக்குவல் டு 2 கமா சி ஈக்குவல் டு 3 கமா டி வேல்யூ ஈக்குவல் டு 4. இது கொடுத்துருக்க ரூட்ஸுடைய ஈக்குவேஷன் க்யூபிக் ஈக்குவேஷன். ஆனால் நமக்கு இந்த ரூட்ஸுடைய க்யூபிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ க்யூபிக் ஈக்குவடைய ஜென்ரல் டேர்ம் எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதோட கோ எஃபிஷியன்ட் தான் நமக்கு மைனஸ். அப்போ இங்கே என்ன இருக்கு நம்மளுக்கு 2 மைனஸ் 2 போடணும். இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு பி, பி வேல் ஈக்குவல் டு மைனஸ். அப்புறம் நமக்கு என்ன வரும்னு கேட்டால் பி வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்ளை பண்ணும். ஓகே, ரைட் பண்ணுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் பி. ஏன் கேட்டால் இந்த கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பி. நெக்ஸ்ட் ஒன் இது இந்த வேல்யூ ஈக்குவல் டு சி. ஆல்ஃபா பீட்டா மல்டிபிள் பீட்டா காமா காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி. இது சேஞ்ச் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி. இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன வரும், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம் பண்ண போகிறோம். அடிஷன் என்ன அடிஷன் பண்ண போகிறோம், 2 ஆல்ஃபா காமா 2 பீட்டா காமா 2 காமா. அடிஷன் பண்ணால் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா. 2 காமா எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் பி வரைக்கும் 2 அப்போ மைனஸ் 2 மல்டிபிளேஷன் பண்ணால் மைனஸ் 4 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 4. இன் செகண்ட் ஒன் ப்ராடக்ட் சி வேல்யூ ஆல்ஃபா வரைக்கும் இருக்குது 2 ஆல்ஃபா பீட்டா வேல்யூ இருக்குது 2 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா 2 காமா ப்ளஸ் 2 காமா 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு சி. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 காமா பி காமா பீட்டா காமா ப்ளஸ் 4 காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி. 4 காமா எடுத்துனா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அப்போ 4. இந்த என்டையர் டைம் வலிக்கிற முழுக்க சி சிக்கு வேல்யூ மீன்ஸ் உங்களுக்கு 3. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 12. லாஸ்ட் ஒன் 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா இன்ட்டு 2 காமா ஈக்குவல் டு முழுது டிங்க 2 மல்டி பண்ணால் 8 ஆல்ஃபா பீட்டா காமா 8 ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ முன்னாடி ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் டி டி வேல்யூ ஈக்குவல் டு 4.
minus 4 reduce panna minus 32 x power 3 minus x square into 2 alpha plus 2 beta plus 2 gamma plus x into 2 alpha into 2 beta plus 2 beta into 2 gamma plus 2 gamma into 2 alpha minus 2 alpha into 2 beta 2 gamma equal to 0 x power 3 அப்படி இருக்கும் minus x square இந்த term ஓட value equal to கண்டுபிடிச்சிருக்கோம் value ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 2 alpha 2 beta 2 gamma value equal to minus 4 அப்போ இங்க அப்ளை பண்ணா minus 4 plus x into இந்த 2 alpha 2 beta plus 2 beta 2 gamma plus 2 gamma 2 gamma value r value equal to இங்க அப்ளை பண்ணிருக்கோம் 12 minus இந்த term will equal to 2 alpha 2 beta 2 gamma equal to d l equal to 32 அப்போ minus 32 equal to 0 therefore x power 3 minus into minus plus 4x square plus 12x plus 32 equal to 0 that is new roots equation cubic equation hence proved.